ஹலோ எவ்ரிவான், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் டைக்கின் ஏசி நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டைக்கின் 110 த்ரீ ஸ்டார் ஏசி, 110 ஃபைவ் ஸ்டார், 1.5 டென் த்ரீ ஸ்டார், 1.8 டென் த்ரீ ஸ்டார். இந்த நாலு ஏசியும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அப் டு 38% வரையும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆஃபர். டைக்கின் இவங்க யார் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஜப்பான் கம்பெனி. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 non-convertible, 16 non-convertible கொடுத்துருந்தாங்க. எத்தனை கன்வெர்ட்டபிள் கொடுத்தாலும் யூசர் யூஸ் பண்ண போது ஒரு ஆப்ஷன் தான், அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை இவங்க ஏசியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற மாடலில் டைக்கின் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி, டியூ கிளீன் டெக்னாலஜி, கோண்டா ஏர் ஃப்ளோ. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெஷலான பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோட் கொடுத்துருவாங்க. அந்த பவர் சில் மோட்னா உங்கள் ஏசியோட மேக்ஸிமம் கூலிங் கெப்பாசிட்டியை 20% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்காக இந்த பவர் சில் மோட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஏர் ஃப்ளோ கொடுத்துருவாங்க. அந்த கோண்டா ஏர் ஃப்ளோனா ஏரை வந்து ஃப்ளோவாக இருக்கிறத விட ஏரை ஸ்பின் பண்ணி த்ரோ பண்ணால் ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ரூம் அதிகமாக கூலிங் ஆகும். அந்த காரணத்துக்காக இந்த கோண்டா ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. இது மற்ற பிராண்ட் யாருமே தெரில, டைக்கின் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ட்ரிபிள் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இந்த ட்ரிபிள் டிஸ்பிளேல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன ஷோ ஆகும், இந்த ஏசி வந்து எவ்வளோ பவர் வந்து எப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்குன்றத ஷோ ஆகும். செகண்டு ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஷோ ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான். டியூ கிளீன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏர் த்ரூவை அதிகமாக கொடுக்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பண்ணால் 3D ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இந்த 3D ஏர் ஃப்ளோ கொடுத்ததுனால இந்த ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க டைக்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் இன்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியா பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, பவர் கம்மியாக இருந்தாலும் சரி, பவர் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் R32ன்ற ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈக்கோ மோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்கோ மோட் என்ன பண்ணுங்க, ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி இந்த ஏசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டைக்கின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர், 100% காப்பர் கண்டென்சர், காப்பர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம். காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா தூர் பிடிக்காமல் இருக்க இந்த காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் வந்து எதுக்குன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை தரத்துக்காக இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து 54 degrees Celsius அந்த ஹீட்டை கூட ரன் ஆகும். அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும்போது நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டயக்னோசிஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னோசிஷனாக இந்த ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டயக்னோசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சில ஏசியிலலாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஏசியில் வந்து வராது. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகுது. குழந்தைங்களாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். அப்புறம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் இந்த ஏசியோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டைக்கின் ஏசி பார்த்தீங்கன்னா 4 different கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குது. 110 த்ரீ ஸ்டார், 110 ஃபைவ் ஸ்டார், 1.5 டென் த்ரீ ஸ்டார், 1.8 டென் த்ரீ ஸ்டார். இந்த 4 வேரியன்ட்கான அமேசான் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அடிஷ்னலாக அவங்க லான்ச் பண்ண 0.8 டென் ஏசி அகைன் 5 ஸ்டார் ஏசிஸும் அவைலபிள் இருக்குது. அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.